ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கேஸ்டவே அப்படிங்கிற ஒரு செம்ம அட்வென்ச்சரான மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மனுஷன் வேலை வேலைன்ட்டு வேலையில் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். மிச்ச விஷயத்தில் அவனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்பவே பிஸியாக இருக்கான். இப்படி பரபரப்பாக இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் மூலியமாக ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறான். 5 வருஷம் அந்த தீவுலேயே மாட்டிக்கிறான். அந்த தீவுலேருந்து தப்பிச்சு வரணும்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணி வந்தால் மட்டும்தான் முடியும். அந்த தீவுலேருந்து அவன் தப்பிச்சு வந்தானா இல்லையா, அந்த தீவுலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்ன படம் தான் த கேஸ்டவே. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் வண்டியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு கொரியர் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பார்சலையும் வாங்கிட்டு போய் கரெக்டான ஆளுகிட்ட டெலிவரி பண்ணிடுறாங்க. பின்னாடி இருக்க பொண்ணு இந்த கொரியர் யார் அமிச்சா அப்படின்னு கேட்கும்போது, வேற யாரே என்னோட ஒய்ஃபு தான் அப்படிங்கிறான். இப்போ ஒரு பாட்டிமா ஒரு சின்ன பையன் கையில் ஒரு பெரிய கொரியர் பாக்ஸை கொடுத்து விட்றாங்க. அந்த சின்ன பையன் அந்த கொரியர் பாக்ஸை தூக்கிட்டு வேகமாக அந்த கொரியர் கம்பெனிக்கு போகிறான். அந்த கொரியர் கம்பெனியில் ஒரு ஆளு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ நோலன் தான். அவன் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கான். டைமுக்கு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த சின்ன பையன் நம்ம நோலன் கிட்ட அந்த கொரியரை தரும்போது, உன்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியே சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாராட்டுறான். அந்த சின்ன பையனுக்கு நிறைய சாக்லேட்டும் நிறைய கிஃப்ட்டும் தரான். இப்போ அந்த கொரியரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கொரியரில் ஒரு டைமர் இருக்கு. அந்த கொரியரை அனுப்பிச்சு வச்சதே நம்ம ஹீரோ தான். அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 88 மணி நேரம் ஆகியிருக்கு, அந்த லட்சணத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இவன் வேற கண்ட்ரியில் இருக்கிறனால இவன் பேசுகிற பாஷை யாருக்குமே புரியாது. அதனால ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். டிரான்ஸ்லேட் பண்ணுறவன் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்லும் போது, ஏ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதான் சார், இந்த கொரியர் டெலிவரி பண்ணுறக்காண்டி ஒரு சின்ன பையன்கிட்டருந்து சைக்கிளை பிடிங்கிட்டு போய் டெலிவரி பண்ணிங்கள, அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த சின்ன பையன்கிட்டருந்து சைக்கிளை பிடுங்கலை, கடனாக வாங்கினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ செம்ம பிஸியாக இருக்கான். இந்த லோடு இந்த ஏர்போர்ட் காமிச்சிருங்க, இந்த லோடு இந்த ஏர்போர்ட் காமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆளே செம்ம பிஸியாக இருக்கான். அவனோட ஒய்ஃப்ட கூட சரியாக பேச மாட்டான். இப்போ அவன் ஒய்ஃபை பார்க்கறக்காண்டி ஊருக்கு போகிறான். ஊருக்கு போனதுமே அவன் ஒய்ஃபை பார்க்குறான். ஒய்ஃப் ரொம்பவே சந்தோஷப்படுறா. பட் வந்து என்ன பிரயோஜனம், அவன் ஒய்ஃப் கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியாக கொண்டு டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு லைட்டாக பல்லு வலிக்கும். அப்படியே ஜாலியாக உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டைம் எடுத்து பார்ப்பான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனி இங்கே வந்துமா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. போன கிறிஸ்மஸ்க்கு வரேன்னு சொன்னீங்க பட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரியான பிஸியாக இருந்ததுனால வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வாட்டி நியூ இயர்க்கு கண்டிப்பாக வந்துடுறேங்கிறான். நம்ம ஹீரோயினி இருந்துட்டு உங்களுக்காண்டி நான் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பட் இதுக்கெலாம் நம்ம ஹீரோவுக்கு டைம் இல்லை. நம்ம வேணால் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே பிரித்து பார்ப்போமே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ இவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகும் போது நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பா. அந்த கிஃப்டில் பார்த்தா ஒரு டைம் இருக்கும். அந்த டைமரை ஓப்பன் பண்ணதுமே நம்ம ஹீரோனியோட ஃபோட்டோ இருக்கும். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு கிஃப்ட்டு தருவான். அந்த கிஃப்டில் பார்த்தனா ஒரு டைரி இருக்கும். டைரி கூடவே சேர்த்து ஒரு பொம்மையும் தருவான். அது கூட சேர்த்து ஒரு கிளாத்தும் தருவான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிருவா. ஹே மறந்தே போயிட்டேன், உனக்காண்டி இன்னொரு கிஃப்ட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு தருவான். இந்த கிஃப்ட்டு நீ நியூ இயர் அன்னைக்கு திறந்து பாருன்னு சொல்லி கொடுப்பான். இப்படியே நம்ம ஹீரோவனோட ஒய்ஃபுக்கு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் ஏறுவான். இப்போ நம்ம ஹீரோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கான். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வெதர் கண்டிஷன் சரியில்லை. அதனால இவங்க போக வேண்டிய இடத்த தள்ளி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. பட் ரொம்பவே மோசமாக இருக்குது, அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ளைட்டை தண்ணிக்குள்ளே இறக்க போகிறாங்க. ஃப்ளைட்டு தண்ணிக்குள்ளே இறக்குனதுமே எல்லாத்தையும் லைஃப் ஜாக்கெட் ஓப்பன் பண்ணி தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஃப்ளைட்டு தண்ணியில் போய் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆனதுமே நம்ம ஹீரோ கீழே இருக்க லைஃப் ஜாக்கெட் ஓப்பன் ஆயிரும். அவனோட ஏர் பேக் பார்த்திங்கன்னா தண்ணியிலே மாட்டிக்கும். ஸோ அவன் அப்படியே அந்த மிதக்கும்ல, அதை பிடிச்சிட்டு அப்படியே மிதந்து வந்துட்டு இருப்பான். இடி மழை புயல் அப்படின்ட்டு பயங்கரமாக அடிக்கும். அதெல்லாம் அப்படியே கடந்து ஒரு தீவில் வந்து ரீச் ஆகிறான். காலையில் அவன் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஒரு குட்டி தீவில் இவன் மட்டும் தனியாக இருக்கான். அந்த தீவில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் ஹலோ யாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அங்கங்கே இவனோட கம்பெனி பொருட்கள் மட்டும் செதறி கிடக்கும். அதெல்லாம் போய் இவன் பொறுக்கி எடுத்துப்பான். ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இவன் மண்ணிலேயே காலை வச்சு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு எழுதுறான். அப்படியே அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். அப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட்டு படுக்கிறதுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா தனியாக தீவில் அவன் மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்கான். காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறான். இவன் ஹெல்ப்புன்னு எழுதியிருப்பான் இல்லையா, அது அழிஞ்சு கிடக்கு. கடல் அலை வந்து அடிக்கிறதுனால பார்த்தோன்னா அந்த எழுத்து அழிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ என்ன சத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து ஒரு இளநி விழுகுது.
அப்புறம் கீழே கிடக்கிற எல்லா இலையும் பொறுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போடுறான். இளநியை ஓப்பன் பண்ண முடியாது, அவனுக்கு பசிக்கும். அதனால அங்க இருக்க இளநியை கல்லுல தூக்கி போட்டுட்டு இருக்கான் ஓங்கி. இவன் என்ன பண்ணாலும் அந்த இளநி உடைய மாட்டேது. அந்த இளநியை தூக்கி ஒரு கல்லுல அடிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கல்லை தூக்கி அந்த இளநி மேல அடிச்சுட்டு இருக்கும் போது அந்த கல் உடஞ்சிருது. அந்த கல் உடஞ்சதுமே அந்த கல் கொஞ்சம் ஷார்ப்பாயிருச்சு. அந்த ஷார்ப்பான கல்லை வச்சு அந்த இளநியில அடிக்கும் போது அந்த இளநி ஓப்பன் ஆயிருச்சு. அப்புறம் அந்த கல்லை வச்சு அந்த இளநியை அறுத்து அந்த தேங்காவை மட்டும் தண்ணியே எடுத்து உள்ள இருக்க தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுல போட்டு உடைக்கும் போது தேங்காய் படக்குன்னு உடஞ்சிரும். தேங்காய்க்குள்ள இருக்க எல்லா தண்ணியுமே கீழே கொட்டிடும். அதனால இந்த வாட்டி வேற ஒரு பிளான் போடுறான். அந்த தேங்காய்க்கு பின்னாடி ஒரு மூணு ஓட்டையாட்டம் இருக்கும் இல்லையா, அதுல ஓட்ட போட்டு எல்லா தண்ணியுமே இவன் குடிச்சிடுறான். அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு உயிரே வருது. அந்த இடத்துல ஒரு குகையாட்டம் இருக்கும். அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறக்காண்டி ஒரு குச்சி எடுத்துட்டு போவான். அந்த குகைக்குள்ள போயிட்டு யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்தும் போது எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருப்பான். திரும்பி வரும்போது தண்ணிக்குள்ளே இருக்க கல்லுலாம் கரடு மூட்டாக இருக்கும். அதெல்லாம் அவன் காலில் குத்தி அவன் காலில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வர வழியில் அவனோட கம்பெனியோட ஒரு பாக்ஸும் பார்க்குறான். அந்த பாக்ஸையும் எடுத்துக்கிறான். இப்போ அவனோட பேண்ட்டு துணியை அறுத்து அவன் காலுக்கு ஒரு ஷூ மாதிரி ரெடி பண்ணிக்கிறான். இப்போ பக்கத்தில் ஒரு மலையாட்டம் இருக்கும். அந்த மலையை கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்பான். ஏதாச்சும் தெரியுதா, யாராச்சும் வராங்களா, இங்கேருந்து எப்படியோ தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைஃப் ஜாக்கெட் மட்டும் தன்னந்தனியாக மிதந்து வந்துட்டு இருக்கும். உடனே கீழே போய் அது யாருன்னு பார்க்கும் போது அங்கே ஒரு ஆள் செத்து கிடப்பான். யாருன்னு கிட்டக்கு போய் பார்த்தா இவங்க ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு பைலட் தான் இவன். அவனை அப்படியே கஷ்டப்பட்டு கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறான். ரொம்பவே கஷ்டப்படுறான் இவனோட பைலட் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவன்கிட்டருந்து தேவையான பொருளெல்லாம் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். ஷூஸு, டார்ச் லைட்டு, அந்த மாதிரி. அவனோட பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் பர்ஸில் அவனோட ரெண்டு பசங்க ஃபோட்டோ இருக்குது. அப்படியே அவனை குழி தோண்டி புதைச்சிட்டு அவனோட பேக்கெட்டில் அவங்க பசங்க ஃபோட்டோவும் வைக்கிறான். பக்கத்தில் இருக்க கல்லில் இவனோட பேர், இவன் பிறந்தது இறந்தது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக கெல்லியோட ஞாபகமாகவே இருக்குது. ரொம்பவே கவலைப்படுறான் கெளியை நினச்சி. காலையில் அப்படியே ஒதுக்குப்புறமா பாத்ரூம் போயிட்டு அங்கேயே அப்படியே மண்ணை போட்டு மூடிடுறான். அந்த இலையில தண்ணியெலாம் தேங்கி நின்றுட்டு இருக்கும்ல, அந்த இலையில அப்படியே அந்த தண்ணி எடுத்து நக்கி பார்க்குறான். அந்த தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியாட்டம் இருக்குது. அப்படியே இந்த தண்ணியை உறிஞ்சு குடிச்சிடுறான். அப்படியே இலைகளெல்லாம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை அந்த தேங்காய் மூடிக்குள்ளே வடிகட்டி எடுத்துடுறான். அப்படியே மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறான், ஒரு மீன் கூட மாட்டலை. அப்படியே நைட்டு ஆயிடுது. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது சுச்சா முட்டிக்குச்சு. அப்படியே கடல்லையே சுச்சாவா கலந்து விட்டுடுறான். அப்படியே திடீர்னு பார்க்கும் போது முன்னாடி கொஞ்சம் தூரத்துல ஒரு ஷிப்பு போயிட்டு இருக்கு. ஹலோ, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கையாட்டுறான். பட் யாருமே கண்டுக்கல. அதனால வேகமா போய் அவங்கிட்ட இருக்க டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். பட் அந்த சிப் வாட்டுக்கு போயிருச்சு. சரி, எப்படியாச்சும் இந்த சிப்பை பிடிச்சிடலாம் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த வாட்டர் பலூன் இருக்கும்ல, அந்த வாட்டர் பலூனை ஏறி போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த வாட்டர் பலூனை போயிட்டே இருக்கும்போது நிறைய அலை அடிக்குது. அந்த வாட்டர் பலூன்னால கொஞ்சம் தூரம் கூட போக முடியல. எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு போராட்டத்தில் அவன் அப்படியே அந்த வாட்டர் பலூனில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய அலை வருது. அந்த அலை அப்படியே அடித்ததில் அவன் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுறான். தண்ணிக்குள்ள ஒரு ஷார்ப்பான கல் இருக்கும். அந்த ஷார்ப்பான கல் அவன் தொடையில் அடிச்சு அவன் தொடை கிழிஞ்சிருது. ரொம்பவே வழியில துடிக்கிறான். அப்படியே அந்த வழியிலேயே திரும்பி கரைக்கு வந்துடுறான். வந்தா ரத்தம் கொடகுடமா ஊத்துது காலில். ஒரு கயிறை வச்சு தொடையை இறுக்கி கட்டிக்கிறான். அப்படியே மழை பயங்கரமா அடிக்குது, புயல் செம்மையா இருக்கு. அதனால பக்கத்துல ஒரு குகை இருக்கும் இல்லையா, அந்த குகைக்குள்ள போய் உக்காந்துக்கிறான். பட் அந்த குகைக்குள்ள போலவன் சரி குகைக்குள்ள என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே குகைக்குள்ளே போகிறான். அப்படியே டார்ச் லைட்டை ஒரு ஓரமாக ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணதுமே அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறான். அவனோட டார்ச் லைட்டும் அப்படியே முடிஞ்சு போயிடுது. காலையில் எந்திரிக்கிறான். அப்படியே அவனோட புண்ணை திறந்து பார்க்குறான். ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது. அப்படியே லைட் எடுத்து பார்க்குறான், லைட்டு ஒர்க் ஆகலை. அப்படியே வெளியே வந்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் தேங்காயில் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா, அதில் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் ஒன்றுமே இல்லை. ஃபீடெக்ஸ் கொரியர் பாக்ஸில் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த கொரியர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு பாக்ஸில் ஏதோ ரேடியோ ஓட்டை இருக்குது. இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோக்குள்ள ஒரு கவிதை இருக்கு. இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பாக்ஸில் ஒரு வாலிபால் இருக்கு. அந்த வாலிபாலோட பிராண்ட் நேம் வில்சன். இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பாக்ஸில்
அந்த மலைலாம் ஏறுவாங்க இல்லையா, ஷார்ப்பான ஷூ அந்த மாதிரி ஷூ ஒன்று இருக்கு. இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அந்த பாக்ஸில் ஏதோ லேடிஸ் ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் இவனுக்கு பொருந்தமானு வச்சுலாம் பார்க்குறான். ஒரு துணியை கிழிச்சு அவன் புண்ணில் கட்டாட்டாக கட்டிக்கிறான். ஒரு ஷூ ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஷூவை தேங்காய் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான். கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் வளையாட்டம் ஒன்று இருக்கும், அந்த வலையை வச்சு மீன் பிடிக்க முடியுமான்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அதில் ஒரே ஒரு சின்ன மீன் மாட்டுது. அந்த மீனை அப்படியே பச்சையாக வாயில் போட்டு சாப்பிட்றான். அது சாப்பிடவே முறையில் ஒரு மாதிரி கொமட்டுது. அப்படியே சைடில் ஒரு நண்டு போகுது. இவன் அப்படியே ஒரு குச்சியை சீவி அந்த குச்சியை சார்பாக்கிக்கிறான். அந்த நண்டு இருக்கும் இல்லையா, அந்த நண்டை குத்தி எடுத்துடுறான். நண்டை உடச்சி உள்ளே இருக்கிறத சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்தா உள்ளேருந்து ஏதோ குளகுளன்னு வருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு நண்டு சாப்பிட்ற ஆசையே போயிருச்சு. சரி, டீ மூட்டி அதில் நண்டு சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ மூட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டையை வச்சு அதில் குச்சியை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கான், பட் டீ வரவே இல்லை. கடைசியாக நைட்டும் ஆயிடுச்சு. இருந்தாலும் முயற்சி விடாமல் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். காலையில் வரையும் பண்ணிக்கிட்டே இருக்கான், பட் டீ வரவே இல்லை. அவன் கை ஒஞ்சது தான் மிச்சம். அவன் கையெல்லாம் புண்ணு புண்ணு ஆயிடுச்சு. அப்புறம் அதே தேங்காவே சாப்பிட்றான், பட் தேங்காய் சளிப்பு தட்டிடுச்சு. எத்தனை தடவை தான் தேங்காவே சாப்பிட்டு வாழ்றது. இவன் அப்படியே தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வருது, நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு. ஒரு குச்சியை பிளைனாக போட்டு அதில் குச்சியை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். வேகமாக ரொம்ப நேரமாக தேய்ச்சிக்கிட்டே இருக்கான், பட் ஃபயர் வரவே இல்லை. கடைசியாக அவன் கையில் அந்த குச்சி குத்தி அவன் கையில் புண்ணாயிருது. செம்ம கடுப்பாக இருந்தான். அதனால் அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். பக்கத்தில் ஒரு வாலிபால் இருக்கும், அதை ரத்த கையிலே வச்சு தூக்கி வீசுகிறான். அப்படியே ரொம்பவே கத்துறான். இவன் எது பண்ணியும் வேலைக்கு ஆகல, அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் அந்த வாலிபாலை பார்க்குறான். அந்த பாலில் அவன் ரத்தக்கரையோட கை வச்சிருக்கு. இவன் எடுத்து அப்படியே எச்சி தொட்டு அதுலேயே கண்ணு மூக்கு வாயில் வரைய ஆரம்பிக்கிறான். வரைஞ்சி ஒரு கல்லில் பிளேஸ் பண்ணுறான். அந்த வாலிபால்கிட்ட அவன் பேசிக்கிட்டே மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த வாலிபாலுக்கு இவன் வில்சன்னு பேர் வைக்கிறான். அப்படியே அந்த வாலிபால்கிட்ட பேசிக்கிட்டே வேகமாக ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சோண்டு புகையாட்ட வருது. அதை ஊத டைப் பண்ணும் போது அணிஞ்சிருது. காத்துனால தான் அணைஞ்ச போதுன்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டி அதுக்கு நடுவில் அந்த குச்சியை வச்சு வேகமாக ஸ்வைப் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி வேகமாக தேய்ச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு புகை வர ஆரம்பிக்குது. ஊதுறான், அந்த நெருப்பு பத்திக்கிச்சு. இவன் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு நெருப்பை கண்டுபிடிச்ச மாதிரி செம்ம சந்தோஷப்படுறான். நெருப்பை பற்ற வச்சுட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக டான்ஸ்லாம் ஆடுறான். அப்படியே அவன் பிடிச்சிருப்பான் இல்லையா அந்த நண்டை வேக வச்சு சாப்பிட்றான். இவன் தனிமையாக ஃபீல் பண்ணுறதுனால அந்த வில்சனுங்கிற வாலிபால்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு மறுபடியும் பல் வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ குகைக்குள்ளே போயிட்டு நம்ம கரெக்டாக எந்த டைரக்ஷனில் மிஸ் ஆகி வந்திருக்கோம், இப்போ எந்த டைரக்ஷனில் இருப்போம், எவ்வளோ கிலோமீட்டர் போனால் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு இருப்பான். இப்போ அடுத்த நாள் காலையில் வர வர அவனுக்கு பல்லு வலி எச்சிட்டே போகுது. அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால ஒரு துணி எடுத்து உப்பு தண்ணியில டிப் பண்ணி வாயில வச்சுட்டு இருக்கான். பட் அது பண்ணி அவனுக்கு சரியாகிற மாதிரி தெரியல. அதனால ஒரு ஷார்ப்பான ஷூ இருக்கும் இல்லையா, அதுல அந்த சொத்த பல்லுக்கு நேரா வச்சு ஒரு பெரிய கல் எடுத்து நங்குன்னு வைப்பான் பாருங்க, பல்லு திரிச்சிட்டு போய் விழுகும். அவன் அப்படியே அந்த இடத்துல படுத்துருவான். அப்படியே 4 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா மீன் பிடிக்க கத்துக்கிட்டான். அந்த மீனை பச்சையா சாப்பிடவும் கத்துக்கிட்டான். இப்போ குகைக்குள்ள படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு சொல்லிட்டு அந்த குச்சியிலே எடுத்துட்டு போயிட்டு பொறுமையா போய் பார்க்கும்போது ஒரு பெரிய கதவாட்டம் மிதந்துட்டு வந்து அந்த பாறையில இடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கதவை நட்டமா நிக்க வச்சுட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். காத்தடிக்கும் போது அந்த கதவு கீழே விழுந்துருது. இப்போதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அதை வச்சு ஒரு போட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். அவங்ககிட்ட அந்த ஷார்ப்பான ஷூ இருக்கும் இல்லையா, அதை ஒரு குச்சியில் கட்டி அந்த குச்சியை சுற்றிலாம் யூஸ் பண்ணி நிறைய மரத்தை வெட்டுறான். படகு செய்யறதுக்கான தேவையான கட்டைகளை ரெடி பண்ணுறான். பட் கட்டை மட்டும் இருந்தால் படகு செஞ்சிட முடியுமா, நிறைய கயிறு வேணும் இல்லையா. அதனால நிறைய கட்டைகளை வெட்டி அந்த கட்டையில் இருக்க தோலை கயிறாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய கட்டைகளை வெட்டி அந்த நிறைய கட்டைகளிலிருந்து தோலை உரிச்சு அந்த கயிறும் பின்ன ஸ்டார்ட் பண்ணுறான். பட் இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய தேவைப்படுது அவனுக்கு. ஒரு வழியாக கட்டையும் கயிறும் நல்லா இறுக்கி கட்டி ஒரு போட்டை ரெடி பண்றான். பட் அவனுக்கு கயிறு பத்தல. இருக்கிற எல்லா மரத்தையும் வெத்தியாச்சு, நீ கயிறுக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மலை உச்சிக்கு மேலே ஒரு மரத்தாட்டம் இருக்கும், அதனால மலை உச்சிக்கு போய் அவனோட உயிரை பனைய வச்சு அந்த கட்டையை தூக்கிட்டு வரான். அவரை குகைக்குள்ள வில்சன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். எனக்கு ஏதாச்சும் ஆயிரும் நினைச்சு பயந்தியா, சப்போஸ் கீழே விழுந்துருந்தா எலும்பு மட்டும்தான் மிஞ்சும், அந்த அளவுக்கு சமாயிட்டு. பட் இந்த 5 வருஷத்துல எனக்கு நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால இதெல்லாம் பெருசா தெரியல அப்படிங்கிறான். திடீர்னு பேசிட்டு இருக்கும் போது எமோஷனல் ஆகி உன்ன மாதிரி பால்கிட்ட எல்லாம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாலை தூக்கி எரிஞ்சிடறான். அப்புறம் யாருமே இல்லாத நேரத்துல அந்த பால் மட்டும்தான் அவங்க கூட இருந்துச்சு. அதனால வில்சன் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறான். அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். அந்த பால் தொலைஞ்சிச்சோன்னு நினைச்சிட்டு பார்த்தா அந்த பால் சைடில் கிடக்கும். அது தண்ணியில் விழுந்திருந்தனால அந்த ரெட் கலர்லாம் போயிருக்கும்.
அதனால அவன் கையை அறுத்து அவனோட ரத்தம் இருக்கும் இல்லையா அதுல மறுபடியும் அதை மூஞ்சி வர ஆரம்பிக்கான். இப்ப கஷ்டப்பட்டு படகுல ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்கான். அவனோட பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு அப்படியே அவன் படகு ஸ்டார்ட் பண்றான். வில்சனை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த படகுல போயிட்டு இருக்கும் போது ஒரு அலை வருது, அந்த அலையில இருந்து அப்படியே தப்பிச்சிடறான். செகண்டா ஒரு அலை வருது, அதுலயும் பூந்து போயிடுறானுங்க. பட் தேடா ஒரு அலை பெருசா வருது, இதை மட்டும் தாண்டிட்டா போறோம் நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறான். அந்த அலையில இருந்து அப்படியே தப்பிச்சிடறானுங்க. அந்த அலையில இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இது கூட பெரிய அலை ஒன்று வருது. இனி இந்த அலையை மட்டும் தாண்டிட்டா போதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துருது. அந்த படகுல அந்த கதவாட்ட கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அந்த கதவை அவுத்து விட அந்த காத்தை யூஸ் பண்ணி அந்த அலையோட டிராவல் ஆகி அந்த அலையில இருந்து தப்பிக்கிறான். அவ்வளவுதான், அந்த அலையில இருந்து அவன் தப்பிச்சிட்டான். இனி நம்ம தப்பிச்சிடலாம்னு அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே ராத்திரி பகல்னு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும் போது நைட் நேரத்துல ஏதோ திமிங்கல வாலாட்ட தெரியும். அப்படியே திரும்பி பார்த்தா அது ஒரு பெரிய திமிங்கலம், அது எதுவுமே இவனை டிஸ்டர்ப் பண்ணல. அடுத்த நாள் காலையில இவனே கடல்ல குடிச்சு மீன் பிடிச்சு சாப்பிடுறான். இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பயங்கரமான புயல் அடிக்குது. சரியான புயல தாக்கு பிடிக்கவே முடியல. அந்த கதவாட்டை வச்சிருப்பான் இல்லையா, அந்த கதவு பறந்து போயிரும். அந்த பால் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்கும் போது நீ கவலைப்படாத வில்சன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டியுமா பிடிச்சிப்பான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கட்டை அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கும். அந்த கட்டை அங்கேயும் ஆடுறதுனால அந்த பால் கீழே விழுந்துரும். அப்படியே மூஞ்சில நிறைய தண்ணி தெரிக்கும். அதனால அவன் எந்திரிச்சு பார்ப்பான். எந்திரிச்சு பார்த்ததுமே அந்த வில்சன் இருக்க மாட்டான். திரும்பி பார்த்தா அந்த பால் தண்ணியில மேந்து போயிட்டு இருக்கும். உன்னை நான் காப்பாத்துற வில்சன் சொல்லிட்டு கீழே குதிச்சு ஸ்விம் பண்ணிட்டே போறான். பட் எவ்வளவு தூரம் தான் ஸ்விம் பண்ண முடியும், அதனால சீக்கிரம் போட்டுக்கு வந்து அந்த போட்ல இருந்து ஒரு கயிறு எடுத்துட்டு வரான். உன்னை நான் காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா போகும்போது அந்த கயிறு பத்தல, பாதியோட ஸ்டக் ஆயிருச்சு. உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னா உன்னை காப்பாத்த முடியல, என்ன மன்னிச்சிரு வில்சன் சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான். பத்திரமா போயிட்டு வா வில்சன், எப்பவுமே என் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்படுறான். ஏன்னா இந்த 5 வருஷம் அவன் கூட யாருமே இல்லை, அந்த ஒரு பால்கிட்ட தான் அவன் பேசிட்டு இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல அந்த பால் தான் அவனுக்கு உறுதுணையா இருந்துச்சு. அந்த பாலை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த படகுல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு போட் போயிட்டு இருக்கு. பட் அந்த போட் போறது இவனுக்கு தெரியல, அப்படியே தூங்கிட்டே இருக்கான். லைட்டா அவனுக்கு சத்தம் கேக்குது, அதனால அப்படியே திரும்பி பார்க்கும் போது ஒரு போட் போயிட்டு இருக்கு. அந்த போட்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது மயக்க போட்டு விழுந்துடுறான். அப்படியே நம்ம கெல்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கப்புறம் அது கேட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஃப்ளைட்ல கூட்டி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டெயின் வந்து உனக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாப்ல. நம்ம ஹீரோ இருந்துட்டு கெல்லி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும் போது கெல்லி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறான். நீ 2 வருஷம் காணோம், நீ இறந்துட்டேன்னு சொன்னக்கு அப்புறம் தான் கெல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டா, கெல்லிக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை நினைச்சு ரொம்பவே அழுகுறான். இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறக்காண்டி நிறைய கூட்டம் நின்னுட்டு இருக்கு. அப்படியே ரூம்குள்ள வரான், கெல்லிய பாக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு கெல்லி வரல, கெல்லியோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான். அவனுக்கும் எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே திக்கி திக்கி பேசிட்டு இருக்கான். கெல்லி ரொம்பவே குழப்பத்துல இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா அவன் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவா, அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அவள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்க முடியுது. தன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு நினச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கெல்லி திடீர்னு அவன் ஹஸ்பண்ட் உயிரோட வந்தா அவள் என்னதான் பண்ணுவா, இதை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். அப்படியே கண்ணாடியில் பார்க்கும் போது அந்த இடத்துக்கு கெல்லி வந்திருக்கா, ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா, நான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவனோட ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்தி காரில் ஏற்றுறான். இவன் வீட்டில் போய் படுக்கிறான், இவனால் நிம்மதியாக படுக்க கூட முடியல. உடனே எது பற்றியும் யோசிக்காம ஒரு டாக்ஸி பிடிச்சி கெல்லியோட வீட்டுக்கு போயிட்டான். அந்த டாக்ஸிக்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அவன் கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே கெல்லி திறந்துடுறா, நீ வரது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நானும் தூங்கலை அப்படின்னு சொல்றா. அவளுக்கு என்ன பேசுறேனே தெரில, பயங்கர நர்வஸாக இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான், நம்ம கெல்லிக்கு ஒரு குழந்தை இருக்கு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்றது வாழ்க்கை விதி, இது உன்ட்ட கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கிளாக்கு கொடுக்குறான். பரவாயில்ல நீயே வச்சுக்கோன்னு சொல்லும் போது உங்க குடும்ப சொத்து உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறான். கெல்லி கராஜு கூட்டிட்டு போறா, அங்க இவங்க 2 பேரும் யூஸ் பண்ண ஓல்டு காரு ஒன்று இருக்கும். அந்த காரை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும், நம்ம யூஸ் பண்ண காருன்னு சொல்லிட்டு இந்த காரன் எடுத்துக்கிட்டுமா, என்னோட டாக்ஸி டிரைவரும் போயிட்டான் அப்படிங்கிறான். கெல்லி இருந்துட்டு என்னோட திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அப்புறம் உன் காரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இவனும் காரை எடுத்துக்கிட்டு குட் பை சொல்லிட்டு வேகமா போயிடுறான். பட் கெல்லினால இவன் எல்லாமே வாழ முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதனால நோலான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. இவன் வாய்ஸை கேட்டதுமே நம்ம ஹீரோ சீக்கிரம் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறான். அப்புறம் 2 பேருமே ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்புறம் 2 பேரும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க.
உட்காந்துட்டு இருக்கும் போது கெல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடும் போது இவன் ஃபேமிலி கிட்ட போனோம் அதானே அப்படின்னு சொல்றான். கெல்லியும் ஆமான்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோக்கு செம்ம பெயினா இருக்கு. கெல்லி அவளோட வீட்லயே விட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். கெல்லி பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் இறந்துட்டேன்னு நியூஸ் வந்துருச்சு, அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஏன்னா நான் ஐஸ்லாண்டில் மாட்டினதுக்கப்புறம் நான் திரும்பி வருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, பட் திரும்பி வந்துட்டேன், எனக்கு எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு, என்ன கெல்லி மட்டும் என் கூட இல்லை, பட் அதுவும் நான் எனக்கு பழகிறோம் அப்படிங்கிறான். வழக்கம் போல என்னோட லைஃப்பை நான் வாழ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுவான். அவனோட ஃபஸ்ட்டு டெலிவரியே அவன் ஐஸ்லாண்டில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸை மட்டும் பிரிக்காமல் வச்சுருப்பான் இல்லையா, அந்த பாக்ஸை ஒரு வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறான். அந்த வீட்டில் யாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான், அங்கே யாருமே இல்லை. அதனால இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸை என்னோட லைஃபே காப்பாற்றிச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிடுவான். காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கார் அந்த இடத்துக்கு வரும். அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு நீங்கள் வழியை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறா. நம்ம ஹீரோ ஆமாம் நான் வழியை மறந்துட்டேன்னு சொல்லும் போது இந்த ரூட் வழியாக போனால் நீங்கள் கனடா போயிடலாம், இந்த ரூட் வழியாக போனால் நீங்கள் டெக்சாஸ் போயிடலாம், இந்த ரூட் வழியாக போனால் நீங்கள் ஃப்ளோரிடா போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வேலை செஞ்சுட்டுப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோ அந்த ரூட்டுக்கு நேராக நின்று எந்த சைடு காத்தடிக்குதுன்னு பார்க்குறான். அப்படியே கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ண கேஸ்டவேங்கிற இந்த மூவி முடியுது. ஸோ இந்த மூவியை பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் லேட் பண்ணலாம். வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் மாறும், பட் அதை விடாமுயற்சியோடு எந்த ஆங்கிளை நம்ம ஹேண்டில் பண்ணுறங்க தான் முக்கியம். ஓகே பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.